ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தீபாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதீசிகாய நம. நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் வல்லச குருவாகவும் வீட்டிலிருந்து நம்மை காத்து ரட்சித்து நல்வழிப்படுத்தும் எல்லாம் வல்ல கருணை கடல் ஓம்காரக்குடி கடவுளின் பொற்பாத கமலங்களுக்கு கரீனின் சார்பிலும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்ம அன்பர் இங்கே இருக்கிறார், அவருக்கு தைராய்டு பிரச்சனை அப்படின்ட்டு ஏறக்குறைய ஒரு 10-17 வருஷமா இருக்கு. ஆனா அவர் இந்த வழிபாட்டுக்கு வந்த பிறகு ஐயா ஐயான்ற ஒரே தாரக மந்திரத்தை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். வேற எதையுமே அவர் சொல்ல மாட்டார். யாரு என்ன சொன்னாலும் ஐயா இருக்காரு, ஐயா ஆசி இருக்கு அப்படின்றதுலயே முடிச்சிருவார். ஆனா சொந்த பந்தம் என்ன பண்ணுது, என்ன நெருக்குது, உண்டாலத்தான் அவர் வந்து எதை கேட்டாலும் மருத்துவம் செய்யினா ஐயா ஐயான்றாரு, ஏதாச்சும் ஆகணும் அப்படின்னு இருக்கு அப்படின்றாரு. இப்படி பல பேர் அழைச்சி பேசும்போது நான் அவர்கிட்ட சொல்றேன், சரி வாங்க ஐயா கிட்டே பார்த்துருவோம், என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு இங்க வந்த நேரம் ஐயா கிட்ட. ஐயா கிட்ட வந்தோடனே பார்த்துட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, நீ நம்ம ஜெயக்குமார் மருத்துவரை பாரு, அவர் ஒரு மருத்துவரை சொல்லுவார், அவர் பேர் மாணிக்க வாசகர், அவரை போய் பாரு, இதெல்லாம் சரிப்படுத்தலான்றாங்க, அழைச்சிட்டு போறோம். அந்த மாணிக்க வாசகர்ன்ற பார்த்தவனே சொல்லிட்டாரு, ரொம்ப புத்தி போச்சு, இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா வேற ஒரு நோயில கொண்டு போய் விட்டுருக்கோம், அந்த வேரெல்லாம் இது பண்றதுனால இந்த பல பிரச்சனைகள் இருக்கு. அப்படியே அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாலும் குரல் வந்து ஒண்ணு எம்ஜிஆர் போல இருக்கும், இல்லைன்னா பெண் குரல் வந்துடும். இந்த ரெண்டு தவிர்த்து மூணாவது பேச முடியாமன்னு போகலாம். இது மூணுக்கும் ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிகிச்சையை செய்யலாம், இல்லைன்னா நீங்க பாருங்க அப்படின்ட்டு. சரிங்க ஐயா, நாங்க குருநாதரை பார்த்துட்டு பிறகு வந்து சொல்றோம்னு சொன்னோம். நேராக ஐயா கிட்ட வந்தோம், ஐயா கிட்ட வந்து சொன்னோம், அந்த சிகிச்சையை நாங்க செய்வோம், நீ சரின்னு சொல்லி அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டோம். அவரு போயிட்டு விடுமுறை எடுத்துட்டு ரெண்டு வாரத்துல வரோம், வந்து அந்த மருத்துவமனைக்கு போறாங்க. போகும்போது மறுபடியும் அவர் சொல்றாரு, மருத்துவர் நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணி ஏறக்குறைய ஒரு 3 மாத காலத்துக்கு இந்த குரல் இருக்காது, பேசுறதுக்கு இருக்காது. இது போக இந்த ரெண்டு விதமான குரல் மாறலாம், இதுதான் சைன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சைன் வச்சுட்டு உள்ளுக்கு அனுப்பிவிட்டாச்சு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உள்ளுக்கு போகும்போது ஓம் மகத்தீசாய நம, ஓம் மகத்தீசாய நம, ஓம் மகத்தீசாயன்னு உள்ளுக்கு போறாரு. போய் 2-3 மணி நேரம் இருக்குங்களா, 2-3 மணி நேரம் இருக்கும். போயிட்டு வெளியே வரும்போது என்ன ஆச்சரியம், ஐயா சொல்றாங்க மருத்துவருக்குள்ள நாங்க சார்வோம்னு சொல்றாங்க, சார்ந்து இந்த வேலையை செய்வோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா குருநாதர் யாருன்றது தெரியும். அப்பேற்பட்ட மருத்துவரை என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்துல இது போல ஒரு நிலையை நான் பார்த்ததே இல்லை, இது ரொம்ப மோசமான நிலை, இது அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு கஷ்டம்னு சொன்ன மருத்துவர் அவர் உள்ளுக்கு போயிட்டு அந்த அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த கணமே ஓம் அகத்தீசாய நம என்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் வேற எல்லாம் இதை உட்கார்ந்துருக்கிறார் அன்பர் குமரன் அவர்கள். இப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்திய நம்முடைய குருநாதரை அவர் காட்டக்கூடிய அந்த வழியை பின்பற்றி அவர் கொள்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றத இன்னொரு அனுபவத்தோட நான் முடிக்கிறேன். அங்க அன்பர் ரோபர்ட் சார்லஸ் இருக்கிறாரு, அவரு நானும் டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு. அவருடைய தகப்பனார் வந்து ரொம்ப மோசமான நிலையில, எந்த நேரத்துல எதுனாலும் நடக்கலாம், மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலை நீங்க போகக்கூடாது, ஏன்னா அவர் அவ்வளவு மோசமா இருக்கிறாரு. ஐயாவுக்கு தகவல் தெரிவிச்சு, டிக்கெட் எல்லாம் போட்டாச்சுங்க, ஆனா அவங்க அப்பா இப்படி இருக்கிறதுனால இந்த பயணம் வரத்துக்கு சாமி அப்படின்ட்டு, ஒன்னும் பிரச்சனை நீ பாப்பா அப்படின்ட்டாங்க. அவரையும் அழைச்சிட்டு வந்தோம். இங்க வந்து ஐயாட்ட பேசும்போது போப்பா பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இங்க வந்து ஒரு வாரம் இருந்தோம், ஒரு வாரம் இருந்துட்டு ஐயா சொன்னாங்க போ 15 மேல பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஐயா அப்படிதான் சொல்லி அனுப்பினாங்க, 15 மேல பாத்துக்கலாம். கரெக்டா அந்த 15-ஆம் தேதி அவங்க அப்பா இங்க இருந்தாங்க, அங்க போய் 2 நாள் கழித்து அப்புறம் தான் உயிர் பிரியுது. இவ்வளவு பெரிய ஆற்றல் நம்ம குருநாதருக்கு இருக்கு, ஆனா நம்ம உணர முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஆற்றல் சாதாரணமா இல்லை. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயா சொன்ன அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடிச்சு வாழ வேண்டிய வாழ்க்கையை கூட நாம விடுறோம். ஆனா இதுவரைக்கும் நமக்கு வந்து எந்த கஷ்டங்களும் தந்ததில்லை. நாம எவ்வளவு பேர் சொல்றாங்க உணவுக்கு கஷ்டம், உடுத்த கஷ்டம், பல கஷ்டங்களை சொல்றாங்க.
ஆனா குருநாதர் நம்பி வாழக்கூடிய எந்த உயிருக்கும் இந்த துன்பங்கள் நிகழாது. நம்பணும் முதல்ல. இந்த சத்குரு பாதத்தை நம்புன்னு அது போல அவருடைய அந்த திருவடி ஆசியை நம்பணும் அப்படின்னாக்கா, திருவடி படிக்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக நமக்கு எல்லா நலன்களும் உண்டாகும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த குருநாதருடைய புட்பாத கமலங்களை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி வணக்கம்.